ஹாய், நான் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த விடையில் எல்லாமே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான தகவல் தான். இந்த தகவல் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ஃபஸ்ட் இயர் சேர போகிறவங்களுக்கு, ஏற்கனவே அட்டானமஸ் கல்லூரியில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆனால் இந்த முடிவு நல்ல முடிவா அப்படிங்கிற விவாதத்துக்குலாம் நான் வரலை. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இது வரவேற்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சில சட்ட சிக்கல்களும் இதில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் நான் இதில் வைக்கிறேன். பட் இந்த கருத்து சொல்கிறது அப்படிங்கிற பாயிண்ட்டை தாண்டி என்ன நடந்திருக்குங்கிறத இங்கே தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த வீடியோ கொடுக்க போகிறோம். அண்ணா யூனிவர்சிட்டி கிடுக்கி பிடி இப்படி கொடுக்கலாம் நினைக்கிற டைட்டில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் 90 அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்துடுச்சு. மாணவர்களுடைய இந்த படையெடுப்பு ஃபுல்லாக இப்போ அட்டானமஸ் கல்லூரியை நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் ரெண்டு தான். ஒன்று, அங்கே போனால் மச்சி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், எப்படியாவது பாஸ்போர்ட்டை விட்டுருவாங்க. இது ஒன்று, முதல் காரணம். ரெண்டாவது, அட்டானமஸ் கல்லூரியில் போனால் நம்ம புது புது விஷயங்களை கற்றுக்கலாம். காமனான சிலபஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான சிலபஸ் இருக்கும். நான் நிறைய படித்தா நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டஃபான ஸ்டூடெண்ட்டாக வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து ரெண்டாவது பட்சம். இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் நோக்கி எல்லா மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் படையெடுக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, கடந்த சில ஆண்டுகளில் இந்த அட்டானமஸ் கல்லூரிகள் அப்படிங்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேர்ச்சி விகிதம் அப்படிங்கிறத எடுத்து கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஒரு கல்லூரி அட்டானமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 30%, 33%, 40%, 25% தேர்ச்சி விகிதம் கொடுத்த ஒரு கல்லூரி திடீர்னு 90%, 95%, 95% தேர்ச்சி விகிதத்தை உயர்த்தி காமிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ரெண்டு காரணம் சொன்னது பேசப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே ஒரு பையன் 33% தான் வந்து வாங்குறான், அவனை எப்படி 92 போட்டிங்க அப்படிங்கிறது அண்ணாடிஷோட கேள்வி. இங்கேருந்து இவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, 92% தேர்ச்சி சதவீதம் வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற பையனை நீங்கள் எப்படி 33% போடுறீங்கிற இன்னொரு கேள்வி. இந்த விவாதத்துக்குள்ள நான் உள்ளே வரல. ஆனாலும் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் பேசி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட கூடிய ஒரு அந்த உயர்மட்ட குழு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் அட்டனமஸ் வாங்கியாச்சு, உங்களுக்கு முழு உரிமை கொடுத்துட்டோம். எப்படி இருந்தாலும் ஒரு கொஸ்டின் பேப்பரை வெளியில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை கொடுத்து தான் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. வெளியில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை தான் நீங்கள் எவாலுவேஷன் பண்ண போகிறீங்க. அந்த எக்ஸ்பர்ட்டு நாங்களாக இருக்கிறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் இனிமேல் ஒரு எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிறவங்க உங்களுக்கு திருத்துவாங்க. ஒரு செமஸ்டராக வரக்கூடிய பாடங்களில் ஒரே ஒரு பாடத்தை மட்டும் நாங்கள் சாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். அந்த பாடத்துக்கு நாங்கள் கொஸ்டின் செட் பண்ணுறோம், அந்த பாடத்தை நாங்கள் திருத்துறோம். இப்போ உங்களுடைய மாணவருடைய அந்த தரம் அப்படிங்கிறத நம்ம வந்து மதிப்பீடு செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விவாதங்கள்லாம் போய் கடைசியில் இது ஒரு முடிவாகவே வந்து கட்டாயம் நாங்கள் இதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வந்து முடிவாயிருக்கு. இது இந்த ஃபஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு வந்து வரலாம். இப்போ அட்டானமஸ் சேரணுங்கிறவங்களுக்கு இந்த இது வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகலாம். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு செமஸ்டரில் ஒரு கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் செட் பண்ணி அவங்களே எவாலுவேட் பண்ணி ரிசல்ட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ என்ன இதில் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு பாஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மாட்டிக்குவாங்க. ஜஸ்ட் லைக் தட் பாஸ் போகணும்னு நினைக்கக்கூடிய கல்லூரிகளும் மாட்டிடுவாங்க. அப்போ உண்மையிலே குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வெளியில் வருங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில் இருக்குது. இதை தாண்டி இதற்கு நிறைய வந்து எதிர்ப்புகளும் வந்திருக்குது. கட்டாயமாக இந்த மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறவங்க இதை எப்படியாவது எதிர்த்து இதுக்கான ஒரு போராட்டங்களை நடத்தி இதுக்கான சுமூக முடிவு எப்படி வருங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த சூழ்நிலையில் அட்டானமஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் ஒரிஜினலாக படித்து ஒழுங்காக வந்தால் தான் உங்களோட ரிசல்ட் நல்லா வருங்கிறதுக்கான ஒரு தீர்வு வந்து இன்றைக்கி தீர்ப்பு அல்லது வந்து ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்களே உஷார், படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, படிக்க நினைக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இனி போய் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் அவங்க கொடுக்கக்கூடிய சிலபஸில் அவங்க கொடுக்கக்கூடிய பாடப்பிரிவில் நல்ல விஷயமா படித்து புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமை ஓனாக நீங்கள் எழுதுகிற அளவுக்கு உங்களுடைய ஸ்டஃப்பை வளர்த்துக்கிற ஒரு தாழ்மையான சஜஷனை தான் நான் இங்கே வைக்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் இன்றைக்கி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு கிளாஸ் நடக்குது. முதல் நாள் ஒரு தியரி நடத்துகிறோம், ஒரு விஷயம் நடத்துகிறோம். உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டீசல் இன்ஜின் இப்படி தான் இயங்குகிறது அப்படின்னு நம்ம வந்து நடத்துகிறோம். அல்லது வந்து இப்போ எலக்ட்ரிக்கலாக இருந்தால் கரண்ட் வந்து இப்படி தயாரிக்கிறாங்க, இந்த கரண்ட் ஒரு சர்க்கியூட்டில் போகும்போது இதையெல்லாம் செய்யும் அப்படின்னு நம்ம நடத்துகிறோம். ஒரு கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாச்சு, அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இது தியரட்டிக்கலாக போகக்கூடிய விஷயங்கள். இந்த தியரட்டிக்கலாக நடக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு இமீடியட்டாக மறுநாளே லேப் நடத்தணும். தியரி கம் லேப் அப்படிங்கிறது சேர்ந்து போக வேண்டும். எந்த டீச்சர் தியரியை எடுக்கிறாங்களோ அவங்களே தான் லேப்னு சொல்லி கொடுக்கணும். அப்போ தான் ஒரு சரியான விஷயமானது போய் சேரும். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது எப்போவும் நடக்கும், அந்த யார் யாரும் நடத்துவாங்க, சரியாக போய் சேர்ந்துச்சாங்கக்கூடிய விஷயங்களில் வந்து கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய கேப் இருந்து இப்போ வரக்கூடிய அந்த இன்ஜினியர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் நாலேஜ் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு வந்து ஒரு முடிவு. ஏன்னா நிறைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதை அதை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு முக்கிய காரணங்கள் இருக்குது. கல்லூரிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ப்ராக்டிக்கல் ஓரியன்டான டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸுக்கு அட்டானமஸ் ஆன சில கல்லூரிகள்
உண்மையில சூப்பராக பண்ணுறாங்க. ஏற்கனவே அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் கூட நிறைய கல்லூரியில் விசிட் பண்ணும்போது இந்த விஷயங்களை வந்து பார்க்கும்போது, ஓ உங்கள் டீச்சிங் லைன் ப்ராசஸ் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிட்டீங்களா கூட நம்ம வந்து கேட்டிருக்கோம். அந்த மாதிரி அடுத்தவர்கள் நோக்கி போன கல்லூரிகளும் இருக்குது. ஆனால் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது நம்ம தானே மார்க் போடுறோம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம், நம்ம பசங்க தானே அப்படின்னு செய்யாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு செஞ்ச மாதிரி ரெக்கார்ட் பண்ணி போடக்கூடிய கல்லூரிகளும் இருக்கிறாங்க. அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால வெளியில் வரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் பார்க்கும்போது அந்த மாணவர்களுக்கு ரியலிஸ்டிக்காக அந்த இண்டஸ்ட்ரியை நோக்கி அவங்க அந்த அந்த பயணித்து அவங்களால ஈடுபடுத்த முடியலங்கக்கூடிய ஒரு ஆய்வுடைய முடிவில் தான் இந்த மாதிரி சிஸ்டத்தை மாற்றலாம் அப்படிங்கிற இன்னொரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ்ங்கிறது கண்டிப்பாக அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல். ஸோ இதையெல்லாம் நாங்கள் வந்து நாங்கள் மானிட்டர் பண்ண போகிறோம், நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண போகிறோம். அதனால் எங்கள் குழுவிலேருந்து நாங்கள் வந்து உங்களை மானிட்டர் பண்ணி எங்கள் எல்லா சப்போர்ட்டும் அனாயன்ஸ் கொடுக்கறதுனால அட்டானமஸ் கல்லூரிகளும் இனிமேல் வந்து இந்த அகடமிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபீஸ் வந்து 2000 ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீஸ். அது எவ்வளோ அப்படிங்கிறது கல்லூரியில் சொல்லுவாங்க. அந்த கல்லூரி தகுந்த மாதிரி நீங்கள் அந்த அமௌண்ட் என்ன சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் அட்டானமஸில் இருக்கக்கூடிய மாணவர்களும் வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் தான். ஸோ மாணவர்களே, அட்டானமஸ் காலேஜ் தானே மச்சி, ஜாலியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இனிமேல் காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா எங்கேருந்து வேணாலும் உங்களுக்கு எப்படி வேணாலும் ஒரு செக் வரலாம். அதனால் நல்ல எண்ணங்களோட நல்லா படிக்கணும், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். நான் ஒரு ரியலிஸ்டிக் இன்ஜினியராக வரணும், ஒரு போட்டி உள்ள இந்த சூழ்நிலையில் நான் போட்டி உள்ள திறமையுள்ள ஒரு மாணவராக வரணுங்கிற அந்த எண்ணங்களோட நீங்கள் போங்க. அந்த எண்ணங்களோட இருக்கக்கூடிய நல்ல கல்லூரிகள், அட்டானமஸ் கல்லூரிகளில் சிறந்த கல்லூரிகள் அப்படிங்கிற ஒரு பட்டியலாம் இருக்குது. அது எந்த கல்லூரிகள், நான் போகிற கல்லூரிகள் நல்ல கல்லூரி தான் சார், நீங்கள் உண்மையிலே சொல்லித்தராங்களா, அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் இருந்தால் தாராளமாக செகண்ட் ரவுண்டில் செலக்ட் பண்ணக்கூடிய மாணவர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி இங்கே கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். ஒரு கல்லூரியில் வந்து மேலே ஒரு கல்லூரி மேலே வந்து பிடித்தோ அல்லது ஒரு கல்லூரியை வெறுப்பு காட்டியோ ஒரு கல்லூரியை குறைப்பதோ ஒரு கல்லூரியை ஏற்றுவதோ அப்படிங்கிறது ஒரு வாதியார் செய்யக்கூடிய வேலை இல்லைங்கிறத மனப்பூர்வமாக நம்புற ஆளுன்னு ஒரு மாணவருடைய சமுதாயம் நல்லா இருக்கணுக்காக 99% நம்ம கண்டிப்பாக வந்து நேர்மையான விஷயங்களை கொடுப்போம். 1% அங்குமுகமாக நானும் ஒரு சராசரி மனுஷன் தானே, ஒரு சின்ன சின்ன ஏற்றத்தாழங்கள் இருந்தால் மன்னிக்கவும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை இந்த வீடியோவில் கொடுத்து நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் அனானிஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால், படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இயர் இருந்தாலும் சரி, செகண்ட் இயர் இருந்தாலும் சரி, தயவு செய்து நியூஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.